ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தென் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஓகே தென் நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக இன்னொருத்தங்களுக்கும் அது வந்து தெரிய வரும் ஸோ என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் நித்யா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிலபஸ் பார்க்க போகிறோம் அதாவது டிஎன் செட்டுடைய சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எப்படி கேட்பாங்க கொஷின் வந்து என்ன மாதிரி இருக்குன்ற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஆல்ரெடி நான் ஒன் இயராக வந்து இந்த நெட் செட் ஜேஆர்எஃப் கோச்சிங் வந்து யூடியூப்பில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா என்ன பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸில் தான் இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகும் தென் டெய்லியும் நீங்கள் க்ளாஸில் ஜாயின் பண்ணணும் விரும்புனீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ டெய்லி அப்டேட்ஸ்க்காக தென் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராம் ஆப்பில் இருக்குது ஸோ என்னோடய டெலகிராம் சேனலுடைய லிங்க்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது யூஜிசி நெட்டுக்குள்ளே சிலபஸ் தான் டிஎன் செட்டுக்கும் அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க ஓகே ஸோ அப்போது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நெட்டு ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தெரியும் ப்ரிப்பர் பண்ணாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எப்படின்னே தெரியல பேப்பர் ஒன்றுனா என்ன பேப்பர் டூனா என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷனே சில அவங்களுக்கு தெரியல அவங்களுக்காக இந்த நியூஸ் ஓகே பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூன்னு ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க ஒன் அண்ட் டூ ஸோ ஒன்னில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் பேப்பர் அதுதான் நம்ம இப்போ சிலபஸ் பார்க்க போகிறோம் ஸோ டூ வந்து உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் இப்போ எதாப்பா இருக்கும் இப்போ மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்கன்னா மேனேஜ்மெண்ட் சிலபஸ் தனியாக இருக்கும் அதனுடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே தென் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் தென் அடுத்தது காமர்ஸ்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும் அந்த பேப்பர் காமர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் முன்னாடி வந்து த்ரீ பேப்பர்ஸ் இருந்தது பட் இப்போ வந்து டூ பேப்பர்ஸாக மாற்றிட்டாங்க ஸோ உங்களுக்கு செகண்ட் பேப்பர் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸும் தென் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஓகே ஸோ அப்போ ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் தான் நீங்கள் இதில் அட்டன் பண்ண போகிறீங்க ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் தான் என்ன பண்ண போகிறீங்க இதில் அட்டென்ட் பண்ண போகிறீங்க ஓகே ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் யூனிட் வைஸ் பார்க்கணும் எம்சிக்யூ வித் ஆன்சரோடு இருக்கும் என்னோட வீடியோஸு அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் ஆப்ஷனில் நான் வந்து யூனிட் வைஸாக போட்டிருக்கேன் அதனுடைய சப்ஹெட்டிங்ஸ் வைஸாக ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறது செட்டு வந்து கொஷின் கிடைக்கலன்னு நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் அதனுடைய இதுவும் நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் தென் வந்து அதனுடைய லிங்க்கும் போட்டு ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஓகே செட்டு இது தென் நெட்டுடைய பழைய கொஷினே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நெட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே செட்டுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஸோ வந்து நெட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுறது ரொம்ப 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 நல்லது ஓகே தென் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் யூனிட் ஒன் யூட்டி யூனிட் ஒனில் என்ன இருக்குன்னா டீச்சிங் ஆப்டிடியூட் அந்த கான்செப்ட் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் என்னது டீச்சிங் ஆப்டிடியூட் இதில் இருந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ்க்கு கேட்பாங்க முன்னாடியெல்லாம் சிக்ஸ்டி மார்க்ஸ்க்கு இந்த ஜென்ரல் பேப்பர்ஸ் இருந்திருக்கு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ்க்கு இருக்கும்னா ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு இருக்கும் ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி மார்க்ஸ் அதை டூவால் மல்டிப்ளை பண்ணி ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க மார்க்ஸ் கொடுப்பாங்க ஸோ அடுத்தது ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படின்றது தென் வந்து காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வரும் ஓகே கம்யூனிகேஷன் தென் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் தென் லாஜிக்கல் ரீசனிங் தென் டேட்டா இன்டர்பிர்டேஷன் தென் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஐசிடி ஓகே பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாய்மெண்ட் தென் யூனிட் டென் வந்து ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் ஓகே ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது உங்களுக்கு டென்னாக டிவைட் பண்ணுறாங்க ஓகே எல்லாம் ஈச் செக்ஷன்லேயே உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் மார்க்ஸுக்கு உங்களுக்கு வரும் ஸோ ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு உங்களுக்கு எழுதுவீங்க டூ மார்க்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு டூ ஆள் மல்டிப்ளை ஆகும் ஓகே ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு டோட்டல் ஸ்கோர் வந்து பேப்பர் ஒன்னுக்கு இருக்கும் ஓகே தென் அடுத்தது பார்க்கலாம் இதனுடைய சிலபஸ் ஓகே இதுதான் வந்து யூனிட் ஒன் ஸோ இதெல்லாம் வந்து யூனிட் ஒன்னுடைய கான்செப்ட் ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரைட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இதெல்லாம் டீச்சிங்குடைய கான்செப்ட் டீச்சிங் கான்செப்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் லெவல் ஆஃப் டீச்சிங் தென் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஆன கான்செப்ட் வந்து இந்த கான்செப்ட் லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப concept கான்செப்ட் அதில் இருந்து உங்களுக்கு அதிகமாக கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது தென் அடுத்தது இதில் கேரக்டிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னஸ் கேரஸ்டிஸ்டிக்ஸ் ஓகே ஸோ அதில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸ்வயம் ஸ்வயப்பிரபா தென் எம்ஓசி அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆன டாபிக் ஸோ இதெல்லாம் வந்து இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டாபிக்ஸ் அண்ட் வந்து மெத்தட் ஆஃப் டீச்சிங் இன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹையர் லேர்னிங் ஓகே அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம் ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் டாபிக் வைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஓகே தென் இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தென் அடுத்தது கீழே வருது எவாலுவேஷன் சிஸ்டமும் உங்களுக்கு வந்து என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதுவும் என்ன பண்ணுங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ டீச்சிங்லேருந்து உங்களுக்கு ஃபைவ் கொஷின்ஸ் வந்து இதுலையே உங்களுக்கு சப்ஹெட்டிங்ஸ் வந்து நிறையா இருக்குது பார்த்திங்களா இதில் இருந்து ஈச் ஒன் வந்த மாதிரி வரும் ஸோ அதை என்ன பண்ணுங்கள் கரெக்டாக நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள் ஓகே தென் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா தியரிஸ் படிங்க ஓகே தென் அடுத்தது நீங்கள் எம்சிக்யூ அப்ளை பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஓகே தென் அடுத்தது ரிசர்ச் ஆப்டிடியூட்டில் உங்களுக்கு டைப்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து வரும் தென் அடுத்தது தென் மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச்லேருந்து ஒரு கொஷின் ஷுவராக வரும் உங்களுக்கு தென் ரிசர்ச் டீசீஸ் அண்ட் ஆர்டிகிள்ஸ் ரைட்டிங்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி பண்ணணும் ஒவ்வொரு ஹெட்டிங் வைஸாக நீங்கள் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது தென் வந்து காம்ப்ரிஹென்ஷன் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து அதில் வந்து என்ன பண்ணுவாங்க கொஷின் வந்து ரீட் பண்ணி எடுக்க சொல்லுவாங்க ஓகே ஸோ அதில் கொஷின் கொடுத்து ஆன்சர் எடுக்க சொல்லுவாங்க அதில் ஃபைவ் மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கேட்பாங்க ஸோ நல்லா மெதுவாக நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும் அதாவது டெய்லி டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் நீங்கள் தென் காம்ப்ரிஹென்ஷனும் டெய்லி ஒவ்வொன்றும் நீங்கள் இப்போ இருந்தே ரீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதில் டென் மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் ஓகே அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ காம்ப்ரிஹென்ஷன் வந்து அப்படி உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுங்கள் ரீட் பண்ணுங்கள் ஓகே ஸோ தென் அடுத்தது போகலாம் யூனிட் ஃபோர் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் டாபிக் ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டைப்ஸ் ஓகே ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க தென் பேரியர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் நான் வேர்பல் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் தென் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தென் நீங்கள் அடிஷ்னல் இருக்கிற கான்செப்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தரவு பண்ணிக்கோங்க ஓகே தென் அடுத்தது போகலாம் தென் ஃபிஃப்த்து ஃபிஃப்த் வந்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் ஓகே ஆப்டிடியூட் இதில் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எல்லா இதில் இருந்து ஒவ்வொரு ஆப்ஷன் கேட்பாங்க நம்பர் சீரீஸ் உங்களுக்கு இருக்கும் அதிகமாக தென் மாடல் கொஷின் பேப்பர் கூட நான் ஒன்று அடிஷ்னலாக சிக்ஸ்டி கொஷின் இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் நான் இன்றைக்கே ஒரு வீடியோவில் போடுறேன் ஸோ இதை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவும் பாருங்கள் ஓகே தென் அடுத்தது பாருங்கள் லெட்டர் சீரீஸும் இருக்கும் கண்டிப்பாக தென் ரிலேஷன் பிளட் ரிலேஷன் இப்போ உள்ள ரீசன் நெட் எக்ஸாமில் கேட்குறாங்க ஸோ நெ செட் எக்ஸாம்லேயும் அதிகமாக சான்சஸ் வர்றதுக்கு இருக்குது ஓகே தென் இதில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபியூ த்ரீ கொஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகே தென் இதுதான் வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கில் இம்பார்ட்டன்ஸ் தென் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்பர் சீரீஸ் வரும் டெய்லியும் ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோ த்ரூ பண்ணி ரைட் பண்ணிட்டே இருங்க அந்த டச்லேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே தென் அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங் இதிலேருந்து நான் நிறைய கொஷின்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து டாபிக் வைஸ் பார்த்துட்டு தியரி அதாவது தியாட்டிக்கலாக வந்து நான் டாபிக் வைஸ் வந்து பேசுகிற மாதிரி வீடியோ இருக்கும் அதையும் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எம்சிக்யூ ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேசிக்கில் இருந்தே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ லாஜிக்கல்னு ஹெட்டிங்கில் இருக்கும் நீங்கள் அதை எடுத்து நோட்ஸ் எடுத்திங்கன்னா இதில் உள்ளது மோஸ்ட்லி எல்லா கான்செப்ட்டுமே வந்திருக்கும் கொஞ்சம் ஸ்டா டாபிக்ஸ் மட்டும்தான் மிஸ் ஆகியிருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்கள் இதில் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் எதுலேருந்து ஆன்சர் கொஷின் கேட்பாங்க அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ எதில்னாலும் இதில் வரலாம் தென் அடுத்தது உங்களுக்கு இதில் இருந்து ஃபைவ் கொஷின்ஸ் வந்து வரும் ஓகே தென் அடுத்தது வந்து டேட்டா இன்டர்பிர்டேஷன் இதில் இருந்து உங்களுக்கு டேபிளில் தான் இது வரைக்கும் நெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ நெட் செட்டுலேயுமே உங்களுக்கு அதிகமாக அதுதான் சான்சஸ் இருக்குது அப்போ டேபிள் சார்ட் வரல அப்படின்னா பை சார்ட்டில் வந்து உங்களுக்கு வரும் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று ஓகே தென் அடுத்தது போகலாம் நீங்கள் அந்த இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும் ஸோ இதுவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெய்லியும் ஒன்று வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் தென் ஐசிடி ஐசிடியில் நீங்கள் பழைய கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மார்க்ஸ்க்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி தான் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்லேயும் நீங்கள் பழைய இது பேட்டர்ன் இருக்கும்ல யூஜிசி நெட்டில் உள்ளது அதை நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே கம்யூனிகேஷன்லேயும் உங்களுக்கு ஐசிடிலையும் நிறது நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது நான் ஆல்ரெடி வீடியோ ஒன்லேருந்து செவன் மோர் தென் தான் போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் டாபிக் வைஸாக வீடியோஸ் கூட நீங்கள் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் அப்டேட்டில் உள்ள கொஷின்ஸ் தான் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் தென் டூ தௌசண்ட் எயிட்டீன் செவன்டீன் எல்லா கொஷின்மே இருக்கும் வீடியோவில் ஸோ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வீடியோஸ்க்கு மேலே இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் இதில் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் பற்றி உங்களுக்கு கொஷின் கொடுப்பாங்க தென் வந்து ஜென்ரேஷன் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அதாவது கம்ப்யூட்டருடைய பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும் மெமரி யூனிட்ஸு தென் வந்து அதனுடைய டைப்ஸு தென் வந்து டைப்ஸ் ஆஃப் மெமரிஸ் இது எல்லாமே நான் கான்செப்ட் போட்டிருக்கேன் ஓகே ஸோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாமே நான் போட்டிருப்பேன் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு வரும் தென் இதெல்லாம் வந்திருக்கு தென் இன்டர்நெட் பற்றி எதாவது வரும் அப்ரிவேஷன்ஸ் கண்டிப்பாக ஒன்று வந்துருக்குன்னு வந்திருக்கும் தென் டெர்மினாலஜியும் கண்டிப்பாக ஒன்று வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போமே லேர்ன் பண்ண ஆரம்பிங்க இதெல்லாம் கண்டிப்பாகவே உங்களுக்கு வரும் ஓகே தென் அடுத்தது போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு அடுத்தாப்போ ஒரு வீடியோ போடுவேன் அதில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் லேன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ கொஷின் மாடல் அப்படியே அப்ளையாடுற மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ தான் ரெண்டுமே உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு புரியும் அப்படின்னு இப்போ பார்க்குறவங்களுக்கு புரியும் நியூ கமர்ஸ்க்கு ஓகே ஸோ அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம எயிட் யூனிட்ஸ் பார்த்துட்டோம் ஓகே இது வந்து உங்களுக்கு நைன்ட் யூனிட் பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயர்மெண்ட் ஸோ இதில் மில்லினியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் சஸ்டைனபிளும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் தென் பொல்யூஷன்லேருந்து ஒரு கொஷின் உங்களுக்கு வரலாம் தென் இம்பேக்ட் ஆஃப் பொல்யூஷன் ஆன் ஹியூமன் ஹெல்த்லேருந்து வரலாம் ஸோ மற்ற சப்ஹெட்டிங்ஸ்க்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் அப்போ தான் வந்து லைட்டாக கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் சான்சஸ் அதிகமாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கே தென் அடுத்தது இதுவும் வந்து அதனுடைய இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இதில் இருந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்குல்ல பாரிஸ் அக்ரிமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ தென் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் ஸோ எதில் இருந்தனாலும் உங்களுக்கு கொஷின் வரலாம் ஆனால் அந்த மில்லினியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இருந்து கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாக இருக்குது வருது ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஹெட்டிங் வைஸ் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டீட்டெயிலாக அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே தென் அடுத்தது டென்த் யூனிட் பாருங்கள் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் ஓகே ஸோ ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இதில் என்னலாம் இம்பார்ட்டன் அப்படின்னா இதில் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன் தான் இதில் வந்து எது வரும்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஷின் வந்து அப்டேட்டடாக இருக்கும் ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணும்போது ரொம்ப நல்லா லேர்ன் பண்ணோம் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டத்தில் உள்ள எல்லாத்தினுடைய இயர் இது எங்க எங்கே இருக்குது ஆக்ட் என்ன இதெல்லாம் என்ன பண்ணணும் டீட்டெயிலாக நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென் இதனுடைய இதில் இதில் வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹையர் லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் இன் ஏன்ஷியன் இந்தியா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இதில் ஓகே நீங்கள் அப்போது லேர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு சப்ஹெட்டிங்ஸையும் நல்லா லேர்ன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து யூஜிசி நெட்டுடைய சிலபஸ் உடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோக்கு கீழே பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ நீங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்து வேறு யார் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ லிங்க்கை வந்து நாங்கள் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் ஓகே அந்த லிங்க்கில் போய் நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்டில் இருக்கிற நேராக உள்ளதை நீங்கள் டவுன்லோடுன்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு ரிசீவ் ஆயிடும் ஓகே தென் தென் என்னோடய வீடியோஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள் எல்லா கான்செப்ட்டுமே ஓரளவு கவர் பண்ணி தான் இருக்கும் எம்சிக்கு வித் டீடைல் ஒன் வேர்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் யூனிட் வைஸ் செக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களுக்கு செட் எக்ஸாமுக்கு ஓகே ஸோ நெட்டுக்குமே இது தான் அடுத்தது உங்களுக்கு நீங்கள் செட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்தது என்னோடய இதில் இருந்தீங்கன்னா நெட்டு உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் அடுத்த நெட்டு இப்போ வந்து அப்ளை முடிஞ்சிடுச்சு ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எக்ஸாம்க்காக அடுத்த நெட்டு கால்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வரும் ஸோ இதிலே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்